பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும். எங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றலாம் நடக்கும். எப்போ எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்பதான் நடக்கும். இல்லனா நடக்காது. எப்படி வசதி? தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கற ரகத்தியர். நிம்மதின்றது என்ன? ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா என்ன? லாக்கா இருக்கிற மைண்ட் ஃப்ரீ ஆகும். லாக்கா இருக்கிற மைண்ட் எப்ப ஃப்ரீ ஆகும்? அத பிரவாகம் போல ஓட விட்டாதான் ஃப்ரீ ஆகும். எவ்வளவு எவ்வளவு கருணை அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம். எந்த லாபம்? பொருளுலக லாபம் இல்ல, அருளுலக ஆன்ம லாபம். பொருளுலகத்துக்கு பெரு, அருளுலகத்துக்கு குடு. இவ்வளவுதான் ரகசியம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. மனிதனுடைய மேத்தமெட்டிக் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க, கொடுத்தா தீந்துரும் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். குருவே சரணம். நினைவிலிருந்து ராதா பேசுறேன். குருமார்கள் அருளாலும் பெரிய பெரிய மாற்றங்கள் வார்த்தையே கிடையாது. காஞ்சி விஷ்ணுசாமிகளா இருக்கட்டும், மகாவிஷ்ணு தம்பியா இருக்கட்டும், எண்ணில் அடங்காத விஷயங்கள். அவங்களெல்லாம் புகழ்றதுக்கு எங்க வாழ்க்கையில வந்து அன்னதானம். அன்னதானம்ன்றது வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். அன்னதானம் பண்ண 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 நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையுதுன்றத நாங்க கண்கூட லைவாகவே உணர்ந்துட்டோம். இதை கொடுத்த குருமார்களுக்கும் மகாவிஷ்ணு தம்பிக்கும் மிகுந்த நன்றி. குருவே சரணம். தர்மத்தை விட மாபெரும் சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்க. தர்மம் செய்வதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. சம்பாதிங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நெஞ்சம் நீங்கள் எடுத்து அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் வெளியே கொடுக்கணும். அறிவாக கொடுங்க, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணுமா? தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? அப்படி ஒரு வேளை அவன் தப்பான ஆளுக்கு நீங்கள் வேலை சஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுட்டு போகுது. அவனுடைய தப்புக்கு அவனே அனுபவிப்பான். அது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு இன்னும் நல்லதை அதிகப்படுத்தணும். நீங்கள் வெறும் 1500 வெள்ளி நீங்கள் சம்பாதிச்சாலும் இல்லை 1000 வெள்ளி நீங்கள் சம்பாதிச்சாலும் இந்த 1000 வெள்ளியில் ஒரு 100 வெள்ளி இல்லை ஒரு 50 வெள்ளி எடுத்து எதிர்பார்க்காம இதனால் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் குணமாகவே மாறணும். இன்னொருத்த நல்லா இருக்கணுன்ற தன்மையோடு ஒரு 50 இல்லை 100 வெள்ளி எடுத்து நீங்கள் கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு அன்னமாகவோ, அதாவது சாப்பாடாகவோ, இல்லை துணிமணியாகவோ, இல்லை அவனுடைய மருத்துவ செலவுக்காகவோ, இல்லை வேறு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு தர்ம காரியத்திற்காக அந்த 50 இல்லை 100 வெள்ளி போகும்போது இந்த மொதல் மாதம் வாங்கினீங்கல்ல இந்த 1500 வெள்ளி, அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 வெள்ளி வேறு ஏதோ ரூட்டில் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனிதனுடைய மேத்தமெட்டிக் சரியில்லை என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா தீந்துரும் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அதிகமாக ஒருத்தர் உண்மையாக கொடுக்குறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட எவன் கொடுத்தாலும் அவனுக்கும் ஊறும். பெரிய ரகசியம் இது. ஆனால் உண்மையாகவே கொடுக்கணும். நீங்கள் இப்போ நிறைய பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு சும்மா நம்ம கேட்கலனா கூட அப்பப்போ பணம் அமுச்சு வச்சுருவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியுது இங்கே கொடுத்தா சரியாக தர்ம காரியங்களுக்கு போகுது, தர்ம காரியங்களுக்கு போனால் பல மடங்கு வருது. ஏகப்பட்ட பேர் இது ஆடியோலேயே பேசியிருந்தாங்களே, கொடுத்தேன் எனக்கு குடும்ப பிரச்சனை சரியாச்சு, கொடுத்தேன் எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு, கொடுத்தேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாச்சு, எனக்கு சொரியாசி, எனக்கே டவுட் வருது. இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லை இவங்களே பிளான் பண்ணி? நம்ம யாரையும் சொல்ல சொல்லலையே, சொல்லாமல் எப்படி நடக்குது? இப்போ தர்மத்தோட வலிமையை பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மா ஏன் போய் நின்னார்? எதுக்கு கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னாரு? கிருஷ்ண பரமாத்மா ஏன் கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னார்? தர்மம் அவ்வளோ செஞ்சுட்டான், அவனை கொல்ல முடியல. யாரு சப்போர்ட்டுக்கு நிற்கிறா? தர்ம தேவதை முன்னாடி நிற்கிறா, என்னை மீறி தொடறான் நீ ஏன் நிற்கிறா? அவ்வளோ தர்மம் பண்ணி வச்சிருக்கிறானே, எப்படி தொட முடியும்? ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த கோடியே எழுதுறாரு, தர்மம் செய்கின்ற ஒருவன் இறைவனுக்கு ஒப்பானவன், அவனை தர்ம தேவதை காத்து நிற்க வேண்டும். மொத்த பிரபஞ்சமும் எதிர்த்து நின்னாலும் அவன் அழிக்க முடியாது. இதான் ரகசியம், தான் சூட்சமம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்? முதல்ல சம்பாதிக்க சொல்லித்தரேன், நல்லா சம்பாரிச்சுக்கோங்க. சம்பாதிக்க சம்பாதிக்கவே உங்களுடைய வருமானம் வெறும் 100 வெள்ளியாக இருந்தாலும், மாதத்துக்கே வெறும் 100 வெள்ளி தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கனாலும், 10 வெள்ளி எடுத்து முடியாதவங்களுக்கு கொடுங்க. இந்த பக்குவத்தை வளர்த்துக்கங்க. உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ரிட்டன் வரலனாலும் பரவாயில்ல, கொடுங்க. இறைவன் வேற ரூபத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருப்பார். உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகும்.
உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும். எங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும். எப்போ எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்போ தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எப்படி வசதி? தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிற ரகத்தியர் என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை. நீங்க செஞ்ச பாவம் பூரா நீங்க செஞ்ச தர்மம் எனக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தில் தான் சுட்டு எரிக்கப்படும். அடி உழுகும் அப்பையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். அப்படி வந்து அப்படி டச் பண்ணிட்டு போங்க, வலிக்காம அடி உழுகும். போன ஜென்மத்தில் பண்ணதே இன்னும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது. இனி இந்த ஜென்மத்தில் வேற நம்ம அனுபவிக்கிறோம், நிறைய இன்னும் நம்ம செயல் செய்கிறோம். இதெல்லாம் கர்மாவாக சேரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்குண்டான கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, இது பெரிய சீக்ரெட், அடுத்த சீக்ரெட். நீங்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கனாலும் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லித்தர ஆள் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்துலேயே ஆள் இல்லை. வாங்குறத பூரா சேர்த்து சேர்த்து பின்னாடி வைக்கிற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னா இதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்ன்ற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் அதிகமாகும். நிம்மதின்றது என்ன? ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா என்ன? லாக்காக இருக்கிற மைண்டு ஃப்ரீ ஆகும். லாக்காக இருக்கிற மைண்டு எப்போ ஃப்ரீ ஆகும்? அதை பிரவாகம் போல் ஓட விட்டால் தான் ஃப்ரீ ஆகும். எப்போ பிரவாகம் போல் ஓடும்? என்னோடது எதுவுமே இல்லை, எல்லாம் இறைவனு தான் வச்சுக்கணும், தூக்கி கொடுக்கும்போது தான் ஃப்ரீ ஆகும். இவ்வளோதான் ரகசியம். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் உயிர் உருகுவதனால் இந்த உடல்லிருந்து கண்ணீர் வரணும். வந்துருச்சுன்னா முடிஞ்சு, உங்களது ஒவ்வொரு செல்களும் இறைவனால் வேதிக்கப்படுகிறது. விச் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செல் வில் டேர்ன் ஆஸ் அ லைட் பார்ட்டிகல். லைட் பார்ட்டிகளாக மாறுச்சுன்னா முடிஞ்சு. விச் மீன்ஸ் மனிதனாக நீங்கள் வந்த உங்களது வேலையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஒவ்வொரு செல்லும் டோட்டலாக லைட் பார்ட்டிகளாக மாறுச்சுன்னா அல்டிமேட் எண்ட், அவ்வளோதான் மோட்சம் முக்தி. இறைவனால் செய்ய முடிகின்ற அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன்றார் வள்ளலார். என்ன சொல்கிறாரு? ஆயக்கலைகளாம். ஆயக்கலைகள்னா என்ன? ஜோதிட சாஸ்திரம், வான சாஸ்திரம், கூடு விட்டு கூடு பாய்தல், ஆகாய பிரவேசம், பரகாய பிரவேசம், வரைதல், சங்கீதம், இத்தனை இருக்கு. இத்தனையும் யாரும் சொல்லிக் கொடுக்காம தானாகவே விளங்குது, தானாகவே புரியுதுங்கிறார். எப்படி புரியும்? கருணையால் பெற்றேனே என்ற ரகசியம் என்ன? கருணையாக இருக்க இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்குள் இறங்கி சூட்சம ரீதியாக சொல்லிக் கொடுப்பாரு. உட்கார்ந்து குழந்தை மாதிரி டே முட்டா பையில இப்படி இல்லை, இப்படி போ, இதை செய்யாத இப்படி செய்யு, இது சரியில்லை இப்படி போனே உள்ளுக்குள் இருந்து ஓதாமல் அதாவது ஓதாமல் ஓதுறதான் அது. நம்ம அந்த அளவுக்கு ஆயக்கலைகள் 64 தெரிஞ்சுக்கலன்னா கூட ஒரு வீடு, ஒரு காரு, நிம்மதியான வாழ்க்கை, முக்தியை நோக்கி போகிறதுக்காவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்ல. எஸ்ஆர்னோ எவ்வளோக்கு எவ்வளோ கருணை அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம். எந்த லாபம்? பொருளுலக லாபம் இல்லை, அருளுலக ஆன்ம லாபம். இப்போ பொருளுலகத்துக்கு லாபம் சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு, கால்குலேஷன் தெரிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அருளுலகத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பொருளுலகத்துக்கு பெரு, அருளுலகத்துக்கு குடு. இவ்வளோதான் ரகசியம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. இந்த கையில் வாங்கி கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி குடு. கொடுக்க கொடுக்க இன்பமான நிலையை உணர்வாய், நிம்மதி நிலைக்கு செல்வாய். பல ஜென்மமாக தீராத உடல் வியாதிகள் தீரும். நீ கொடுக்க கொடுக்க பித்ருக்கள் சாபம் விலகும். கொடுக்க கொடுக்க நாக சர்ப்பதோஷம் விலகும், செவ்வாய் தோஷம் விலகும், நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கை கால் வராதவங்களுக்கு கை கால் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்னொரு 10 வருஷத்துலேயோ இல்லை 10 மாதத்துலேயோ உங்களுக்கு கை கால் விளங்காமல் போக போகுதுன்னு விதி இருந்தாலும் கூட கொடுக்க கொடுக்க தர்ம தேவதை கை காலை விளங்காமல் போக விடமாட்டா, நம்புங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.